அனைவருக்கும் வணக்கம் என்எல்சி டிஎன்பிசி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம தினத்தொலிகளில் நாற்பத்தி ஆறாவது வீடியோ பார்க்குறோம் இன்னைக்கு ஃபைவ் இன் ஒன் தான் பார்க்க போகிறோம் ஐந்து கொஷின்ஸு ஒரு ஆன்சர் அதுதான் ஃபைவ் இன் ஒன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் ஹூ ஆஸ் த ஃபஸ்ட் மெம்பர் டு பி elected டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃப்ரம் த Depressed Class in மெட்ராஸ் ப்ரவென்ஸ் செகண்ட் ஒன் சென்னை சட்டசபையில் நீதிக்கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டவர் உ ஆஸ் த டெப்டி லீடர் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் THIRD ஒன் ஆதி ஆதி ஆந்திரர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தவர் WHO advocated யூஸ் ஆஃப் terms as ஆதி அண்ட் ஆதி ஆந்திரா ஃபோர்த் ஒன் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் அது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க WHO founded the All India டெப்ரஸஸ் Classes Association இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்களில் இவரும் ஒருவர் WHO was one of the founders of the South Indian Welfare Rights Association அதுதான் வந்து நீதிக்கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தான் வந்து நீதி கட்சின்னு சொல்லுவோம் ஜஸ்டிஸ் பார்ட்டி இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்திங்கன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா எம் சி ராஜான்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த வருஷம்னா இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு ரெண்டுமே பாருங்கள் மூணு மூணுன்னு முடியுது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் இவரை பற்றி தான் இன்றைக்கி அஞ்சு இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பு வகுப்பிலிருந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சட்ட மேலைக்கு தேர்ந்தெடுத்தாங்க எம் சி ராஜா அதாவது மயிலை சின்னத்தம்பி ராஜா செகண்ட் ஒன் சென்னை சட்டசபையில் நீதிக்கட்சியோட துணைத் தலைவராக இவர் செயல்பட்டிருக்கிறார் எம் சி ராஜா ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த சொல்லி எம் சி ராஜா சொல்லியிருக்காரு அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்ற அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மயிலை சின்னத்தம்பி ராஜா உருவாக்கினார் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்குனதில் இவரும் ஒருத்தராக இருந்திருக்கிறாரு மயிலை சின்னத்தம்பி ராஜா இவரை பற்றி இன்றைக்கி அஞ்சு இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ